லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஷ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க. ரிவ்யூஸே சில ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல கிட்டார் இல்ல, பைக் ரைட்ஸ் இல்ல, இங்கிலீஷ் ஃபேஸஸ் இல்லாத வாய்ஸ் ஓவர்ஸ் இல்ல, இந்த மாதிரி தான் எழுதுறாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, என் படத்துல இதுதான் இருக்கும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு 7-8 இயர்ஸ் ஆச்சு. தட் ஸ்டாம்ப் இஸ் குட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன போய் ஒரு மணிசர் படத்துல கண்ணை கட்டி என்ன கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா, எனக்கு எந்த படம்னு தெரியாம என்ன கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்கன்னா, எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு அந்த விஃப் கிடைச்சிரும், இது ஒரு மணிசர் படம். ஐ லவ் தட் ஆக்சுவலி. பட் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு ரூட்டடாக நீட்டிவிட்டியாக ஒரு கிராமத்துலேருந்து ஆரம்பித்து, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து காட்டன் ஷர்ட்ஸாக இல்லாமல், காஃபி ஷாப்ஸ்க்கெலாம் அவன் போகாமல் ஒருத்தன் வந்ததுனால இது வந்து ஜிவிஎம் ஃபில்ம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே புரியல. என்னதான் கதை ஒருத்தர் எழுதி கொடுத்துருந்தாலும் அதை சொந்தம் குண்டாடி அதுக்குள்ளே போய் இறங்கி வேலை செஞ்சு ஒரு டயலாக்னா அதுக்கு உண்டான ஷாட் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணது எல்லாமே நான் தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜிவிஎம் ஃபில்ம் ஒன்லி. ரிவ்யூஸே சில ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னா, இந்த படத்துல கிட்டார் இல்ல, பைக் ரைட்ஸ் இல்ல, இங்கிலீஷ் ஃபேஸஸ் இல்லாத வாய்ஸ் ஓவர்ஸ் இல்ல, இந்த மாதிரி தான் எழுதுறாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, என் படத்துல இதுதான் இருக்கும் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு 7-8 இயர்ஸ் ஆச்சு. தட் ஸ்டாம்ப் இஸ் குட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். இப்ப நான் என்ன போய் ஒரு மணிசர் படத்துல கண்ணை கட்டி என்ன கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா, எனக்கு எந்த படம்னு தெரியாம என்ன கொண்டு போய் உட்கார வச்சிட்டாங்கன்னா, எனக்கு ஒரு 2 மினிட்ஸ்ல எனக்கு அந்த விஃப் கிடைச்சிரும், இது ஒரு மணிசர் படம். ஐ லவ் தட் ஆக்சுவலி. பட் அதெல்லாம் இல்லாமல் இது வந்து ஒரு ரூட்டடாக நீட்டிவிட்டியாக ஒரு கிராமத்துலேருந்து ஆரம்பித்து, அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே வந்து காட்டன் ஷர்ட்ஸாக இல்லாமல், காஃபி ஷாப்ஸ்க்கெலாம் அவன் போகாமல் ஒருத்தன் வந்ததுனால இது வந்து ஜிவிஎம் ஃபில்ம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே புரியல. என்னதான் கதை ஒருத்தர் எழுதி கொடுத்துருந்தாலும் அதை சொந்தம் குண்டாடி அதுக்குள்ளே போய் இறங்கி வேலை செஞ்சு ஒரு டயலாக்னா அதுக்கு உண்டான ஷாட் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு பண்ணது எல்லாமே நான் தான். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜிவிஎம் ஃபில்ம் ஒன்லி. நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் டேரக்டரா, உங்கள் திறமையை இந்த உலகத்துக்கு காட்டணுமா? அது கூட பணமும் கிடைச்சா? உங்கள் திறமையை 6 மில்லியன் பேருக்கு காட்டுறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸை shortfilm@indiaglitz.com இந்த இமெயில் எடுக்க அனுப்புங்க. உங்களோட கனவை நினைவாக்குங்க. லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் வழங்கும் மணிரத்னம் இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வரும் செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சினிமா ஸ்டார் ஆகும் வாய்ப்பு வந்தாச்சு. ஹைனா ஆடிஷன்ஸ் ஆன் மோஷ் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி உங்க வீடியோவை மோஜில் பகிருங்க.